So in the video, we will talk Menilov's theorem. So without proof, that is, so a necessary and sufficient condition for points P, Q, R on the respective sides. Respective na taken in order na to. For P inga rindhi, endha side la irukku na BC la. BC inga side la P inga point irukku. Adhe mari Q inga point enga irukku na CA. So ana CA voda extension la irukku. CA va neeti vitta and the Q point irukku. So the dividing point external irukku. So CA voda extension la Q. ஏனா இங்க அடுத்து R their extension தான் கொடுத்திருக்காங்க. So AB ல இருக்கிற பாயிண்ட் வந்து R. AB இங்க லைன் செக்மெண்ட்ல இருக்கிற பாயிண்ட் வந்து R. So a necessary and sufficient condition for the points P, Q, R on அதாவது அந்த லைனுக்கு மேல இருக்கலாம் இல்லனா அதோட நீட்டிச்சு விடுறது எக்ஸ்டென்ஷன் தான் அதோட நீட்டிச்சு விடுறதுல வந்து அந்த பாயிண்ட் இருக்கலாம். So இப்போ நம்ம Q பாயிண்ட் மட்டும் CA ஓட எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு Q பாயிண்ட். So a necessary and sufficient condition for points P, Q, R collinear. பாருங்க இது மூணு ஒரே லைன்ல இருக்கு. So ஒரே லைன்ல இருந்தா அது நம்ம collinear சொல்லுவோம். Collinear இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். So நம்ம எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். பட் அதோட பிரிக்கிற புள்ளியில இருந்து கண்டினியூ பண்ணனும். So BP by PC into PAC C ல ஆரம்பிக்க C ல இருக்கு. அதோட பிரிக்கிற புள்ளிக்கு தான் போகணும். So CQ by QA டைரக்ஷன் மாத்த கூடாது கியூஏக்கு பதில ஏக்யூ எழுத கூடாது. சோ கியூஏ தென் ஏஆர் பை ஆர்பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வரணும். பிபி பை பிசி இன்டு சி கியூ பை கியூஏ இன்டு ஏஆர் பை ஆர்பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தட் த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் பி கியூ ஆர்ஆர் வந்து கொலினியன் அர்த்தம். சோ மறுபடியும் சொல்றேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஆர் பை ஆர்பி இன்டு BP by PC into CQ க்கு தான் போகணும். சோ CQ by QA ஏனா பிரிக்கிற புள்ளி வந்து வெளியில இருக்கு. நம்மளோட ஒரிஜினல் ட்ரையாங்கிள் ABC. இந்த ABC ல மூணு சைடுலயும் மூணு புள்ளி இருக்கணும். அதுல ரெண்டு சைடுல மட்டும் ரெண்டு புள்ளி சைடுலயும் மேலேயே இருக்கு. ஒன்னு மட்டும் அதோட எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. சோ அதனாலதான் அவங்க ஆர் தயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. சோ இந்த கண்டிஷன் ரேஷியோ வந்து மைனஸ் ஒன் வந்துச்சுன்னா த செக்மெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா டைரக்டட் செக்மெண்ட். சோ நம்ம கியூஏ பதில ஏக்யூன்னு போட்டோம்னா இங்க சைன் சேஞ்ச் பண்ணும், மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன் ஆக்கணும். சோ எகெயின் வந்து பார்த்தலாம், ஏ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட்ஸ் பி கமா கியூ கமா ஆர் அண்ட் ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் பிசி சிஏ ஏபி ஆர் தயர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி டு பி கொலினியர் இஸ் தட் பிபி டயக்ராம் பாருங்க பிபி பை பிசி இங்க இருக்கு. நெக்ஸ்ட் சி கியூ பை கியூ ஏ இன்டு ஏஆர் பை ஆர்பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வேர் ஆல் த செக்மெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா ஆர் டைரக்டட் செக்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த நோட் தான் பார்க்க போறோம். இது அப்படியே இந்த ரேஷியோ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த கீழே இருக்க ப்ராடக்ட்ல இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் வந்துடும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ மெனிலாஸ் தியரம் கேன் ஆல்சோ பி அப்டைன்ட் பை இந்த ப்ராடக்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் திஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் திங் வந்து இப்ப நம்ம பிபியை வந்து நம்ம சம்ல எழுதும் போது டக்குன்னு அடுத்த ஸ்டெப்ல பிபின்னு எழுதுறோம்னா அந்த மைனஸ் வந்து பிளஸ் ஒன் ஆயிரும். ஸோ சி கியூ கியூசின்னு எழுதுறோம், ஏஆர் ஆர்என் எல்லாம் எழுதுனோம்னா சிக்ஸ் டைரக்டர் லைன் செக்மெண்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன ஆயிரும்னா ஒன். அப்போ இன்னொரு இது மாத்தினோம்னா மைனஸ் ஒன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவல் ஃபார்முலா வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ இந்த நேரம் இது நம்ம ஏஆருக்கு பதிலாக நான் ஆர்என் எழுதுனா இது பிளஸ் ஒன் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்ல ஆர்பிக்கு பதில பிஆர் எழுதிக்கிட்டோம்னா மறுபடியும் மைனஸ் ஒன் வரும். அது மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு பதில மாத்திரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைனஸ் ஒன் தான். ஸோ இப்போ இந்த பேசிஸ்ல நம்ம ஒரு சம் பார்த்துடலாம். இந்த தியரத்தை நல்லா மக்க பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தியரத்தையும் நமக்கு டூ மார்க்ல கேட்கலாம். ஸோ டிஃபைன் மெனிலாஸ் தியரம்னு கேட்கலாம். ஸோ இந்த டயக்ராம் போடணும். ஸோ டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த திங்ஸ் எழுதிடணும். ஸோ அதனால புக்கில் இருக்கிற மாதிரி ஆஸ் இட் இஸ் எழுதிடுங்க. அந்த பாயிண்ட்ஸ் பி ஏபியில் இருக்கிற பாயிண்ட் ஆறு, தென் அதே மாதிரி பிசி ல இருக்கிற பாயிண்ட் வந்து பி, சிஏட எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற பாயிண்ட் வந்து கியூ. சோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இன் எ கார்டன் கண்டெய்னிங் செவரல் ட்ரீஸ் த்ரீ பர்டிகுலர் ட்ரீஸ் பி கியூ ஆர் ஆர் லொகேட்டட் இன் த ஃபாலோயிங் வேஸ். இந்த டயக்ராம் கொடுத்துருவாங்க. சோ டயக்ராம்ல ஏ பி சி ட்ரையாங்கிள் தெரியும். பிங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா பிசிங்கிற சைட்ல இருக்கு பிங்கிற பாயிண்ட். கியூங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு, சிஏங்கிற சைட்ல இருக்கு கியூங்கிற பாயிண்ட். ஆறுங்கிற பாயிண்ட் எங்க இருக்குன்னா ஏபிங்கிற சைட எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது வரதுல ஆறுங்கிற பாயிண்ட் இருக்கு.
இப்ப நம்ம டயகிராம்ல பி கியூ ஆர் எல்லாமே கொலினியரா இருக்கு அப்ப மெனிலாஸ் தியரம் ட்ரூ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சோ இப்ப நம்ம b ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா b ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ bp pc cq qa ar என்ன பிரிக்கிற புள்ளி இங்க இருக்கு ar rb -1 வரணும் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ar r a எழுதி இருக்காங்க அதனால +1 ஆக்கிட்டாங்க இங்க எழுதும் போது ஏன்னா கிவன்ல க்வெஸ்சன்ல வந்து ஆர் ஏ வேல்யூ கொடுத்துருக்கனால அவங்க அப்படி எழுதிக்கிட்டாங்க சோ பிபி பை பிசி இன்டு சி கியூ பை கியூஏ இன்டு ஏஆர் பை ஆர்பின்னு வரணும் ஏன்னா இப்ப ஏல இருந்து பிரிக்கிற புள்ளிக்கு தான் வரணும் சோ ஏஆருக்கு ஆர் ஏன்னு எழுதுனால இங்க ரைட் சைட்ல +1 போட்டுக்கிட்டாங்க சோ சொல்யூஷன் பார்க்கலாம் பை மெனிலாஸ் தியரம் த ட்ரீஸ் பி கமா கியூ கமா ஆர் வில் பி கொலினியர் சோ கொலினியர் மட்டும் எழுதுனா போதும் லை ஆன் த சேம் ஸ்ட்ரைட்லைன் வேண்டியதுல பி கமா கியூ கமா ஆர் ஆர் கொலினியர் சோ பை மெனிலாஸ் தியரம் பிபி பை பிசி இன்டு சிக்யூ பை கியூஏ இன்டு ஆர்ஏ பை ஆர்பின்னா ஈக்குவல் டு 1 சோ இதுல வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம் சோ பிபியோட வேல்யூ வந்து சோ இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது வேல்யூஸ் எல்லாம் டைரக்டா கொஸ்டினை பார்த்து எழுதிக்கல நம்ம சோ ஈக்குவேஷன் 1 எல்லாம் தேவையில்லை இப்ப நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம் பிபியோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் சிக்யூட வேல்யூ 3 மீட்டர் ஆர்ஏட வேல்யூ 10 மீட்டர் பிசியோட வேல்யூ 6 மீட்டர் கியூஏட வேல்யூ 5 மீட்டர் தென் ஆர்பி வேல்யூ 2 மீட்டர் ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம் இஸ் ஈக்வல் டு 1 ஸோ ஹென்ஸ் த ட்ரீஸ் பி கமா கியூ கமா லை ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் வெதர் த ட்ரீஸ் பி கமா கியூ கமா ஆர் லை ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன் தான் கேட்டிருக்காங்க ஸோ மெனிலாஸ் தியரம் ட்ரூவா இருக்கும் 1 வந்துருச்சு ஸோ ப்ரூவ் தட் இது சோ ஹென்ஸ் த ட்ரீஸ் ஆர் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் தட் இஸ் கொலினியர் சோ மறுபடியும் அதோட பார்த்தலாம் ரேஷியோவை பிபி பை பிசி இன்டு சி கியூ பை கியூஏ இன்டு ஏஆர் பை ஆர்பின்னு வரணும் அது ஆர் ஏன்னு எழுதிட்டாங்க க்வெஸ்சன்ல ஆர் ஏ வேல்யூ இருக்கிறதுனால சோ ஆர் ஏ பை ஆர்பின்னு எழுதுனால நம்ம 1 போட்டிருக்கோம் சோ இது 1 வந்துச்சுன்னா தட் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் சோ இங்க 1 வர்றதுனால த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராக்ரஸ் செக் ஃபர்ஸ்ட் ப்ராக்ரஸ் இதுக்கு வந்து ஏ ஸ்ட்ரைட் லைன் த டச்சஸ் ஏ சர்க்கிள் அட் ஏ பாயிண்ட் அட் ஏ காமன் பாயிண்ட்னா அதுக்கு பேர் டான்ஜென்ட் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டான்ஜென்ட் தென் செகண்ட் திங் வந்து ஏ கார்ட் இஸ் அ சப் செக்ஷன் ஆஃப் என்னன்னா சீக்கெட் ஸோ இது ஒரு நோட்ல கொடுத்துருக்காங்க முன்னாடி ஏ கார்ட் இஸ் அ சப் செக்ஷன் ஆஃப் சீக்கெண்ட் So third one வந்து the length of two tangents drawn from an external point to a circle are equal. So first tangentனா ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரு லைன் மீட் பண்ணுச்சுன்னா அது டேஞ்சன்ட் ஒரு சர்க்கிள் ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிட்டு போயிருந்தா அது சீக்கண்ட் கார்டுங்கிறது வந்து சீக்கண்டோட சப் செக்ஷன் கார்டுன்னு நமக்கு தெரியும் லைன் செக்மெண்டோட என் பாயிண்ட் சர்க்கிளுக்கு மேல இருந்தா அதுக்கு பேர் தான் கார்டு ஸோ அப்போ கார்டுங்கிறது செகண்ட்ல ஒரு பார்ட்னு சொல்லிடலாம் ஸோ அதான் ஏ கார்டு இஸ் அ சப்செக்ஷன் ஆஃப் வாட்னு கேட்டால் சீக்கண்ட் ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம் இந்த நெக்ஸ்ட் திங் இதுதான் நம்ம ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் பண்றது ஸோ இது சர்க்கிள்னா இங்கிருந்து வெளியில இருக்கிற பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சன்ட் வரையலாம்னா 2 டேஞ்சன்ஸ் ஸோ அதுவும் ஈக்குவலா இருக்கும் ஸோ நோ டேஞ்சன்ட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் த சர்க்கிள் இப்போ சர்க்கிள் இருக்குன்னா அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அதுல நோ டேஞ்சன்ஸ் So, no tangent can be drawn from inside the circle. Dash is a CVN that divides the angle into two equal parts. Parts na angle bisector. ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குதுன்னா ஒரு ஆங்கிள் வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா பிரிக்குதுன்னா அந்த லைன் CVN க்கு பேர் வந்து ஆங்கிள் பைசெக்டர்